விஷன் கேர் நம்பகமான பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கேர் மின்சார கட்டணம் அதிகரிக்க போகுதாம் அப்படின்னு சொல்லி கேள்விக்குறியுடன் ஒரு செய்தி படித்திருந்தோம். இந்த ஆண்டுக்கான மின்சார கட்டணம் திருத்தம் எதிர்வருகின்ற பிப்ரவரி மாத நடுப்பகுதியில் மேற்கொள்ளப்படும் என இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு இருக்கிறது தானே, அந்த ஆணைக்குழுடைய தலைவர் சொல்லியிருக்கிறார். ஆக மின்சார கட்டணத்தை திருத்தி அமைப்பதில் ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும், இதனால் மின்சார வாரியம் முன்வைத்த முன்மொழிவு பொதுமக்களுக்கான கலந்தாய்வு நேற்று ஆரம்பிக்கப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக எதிர்வருகின்ற மாதங்களில் அல்லது எதிர்வருகின்ற நாட்களில் மின்சார கட்டணம் உயரும் அப்படி என்றும் சொல்லப்படுகிறது. முக்கியமாக அறவிடப்பட வேண்டியவர்கள்ட்ட அறவிடாமல் மின்சார கட்டணத்தை அதிகரிக்கிறாங்க. அது தவிர இப்படி மக்கள்கிட்ட இருந்து பணத்தை கொள்ளையடிக்கிறாங்க அப்படி கணக்கு எதிர்ப்புகள் இப்போ பதிவாகிட்டு இருக்கிறது. கடந்த ஆண்டே சொல்லப்படுது டிலான், இந்த மின்சார கட்டணம் கடந்த ஆண்டு அது வளமைக்கு மாறான அதிகரிப்புகளை அடிக்கடி மேற்கொண்டார்கள் தானே, அப்பவே சொல்லப்பட்டது. இதெல்லாம் 2023 தான், 24 புதுசாக திரும்பவும் அதிகரிப்பாங்க பாருங்கண்டு. ஆகவே இப்போ அப்படியான ஒரு செய்தி வழியாக இருக்கிறது மக்களுக்கு. உண்மையில இது ஒரு கஷ்டமான ஒரு செய்தி தான். ஏனண்டா வீட்டில் வெளிச்சம் இல்லாம யாராலையும் வாழ இயலாது. ஆகவே இந்த காலகட்டத்தில் வெளிச்சத்தை தொலைக்கிற காலமாக மாறிவிடும் அப்படின்ற பயம் மக்களுக்கு பற்றிக்கொள்ள ஆரம்பித்திருக்கிறது. இப்போ இந்த இலங்கையிலேயே நிறைய பெரிய பணக்காரர்கள் இருக்கிறாங்க. இந்தியாலேயும் பணக்காரர்கள் சொன்னா உங்களுக்கு டக்குனு ஞாபகம் வரும், முகேஷ் அம்பானி, அந்தானி, அதானி. அதானி பற்றி பேசுகின்ற நேரத்தில் ஒரே நாள் இந்திய பெருமதியில 33,900 கோடியை அதிகரித்துக் கொண்டிருக்கிறாராம். எப்படி அதானி ஒரே நாள்ல இந்தியாவின் மிக முக்கியமான ஒரு தொழில் அதிபரா கௌதம் அதானி, அவட சொத்து மதிப்பு ஒரே நாள்ல இந்திய பெருமதியில 33,900 கோடி ரூபாய் அதிகமாயிருக்கு இந்திய பெருமதியில. அப்ப எங்கட பெருமதி நாங்க கிட்டத்தட்ட 4 மடங்கு அதிகரிச்சு பாக்கணும். ஏன்னா பாருங்க எப்படி காசு அதிகமாயிருக்குன்னு சொல்லி வியாபாரிகள் இப்படித்தான் பணத்தை வந்து எப்படி அதிகரிச்சு கொள்றோன்னு சொல்லி அந்த அந்த சரியாலேயே குறிக்கோளா இருப்பாங்க. அந்த சிஸ்டம் உங்களுக்கு தெரியும், விடிஞ்சா பொழுது பட்ட அந்த சிந்தனை தான் இருப்பாங்க. இல்ல அப்படியே இல்ல, அந்த அந்த நுணுக்கம் தெரியும், அதை போனா எப்படி அதை செய்யலாம் சாதிக்கலாம் அப்படின்றது தெரியும். உண்மையில இந்த கௌதம் அதானியினுடைய வளர்ச்சி அப்படின்றது அசுர வளர்ச்சி. ஆனா அவருக்கு நிறைய உதவியாக இந்திய பிரதமர் இருக்கிறார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஏன்னா அவரும் இவரும் நெருங்கிய நண்பர்கள், இருக்க சந்தர்ப்பம் வாய்ப்புகள் இருக்கு, அதிகமாகவே காணப்படும் இல்லையா. இதுல உண்மையிலே கௌதம் அதானியை பற்றி சொல்ல போனால் நாங்கள் 94.2 பில்லியன் அமெரிக்க டாலருக்கு உரித்தான ஒருவர், அவர் பெரிய பணக்காரர். கூட்டி கழிச்சு பாருங்க இந்திய வழியில. சரி, இந்த பாடசாலை மாணவர்களை இணைத்துக் கொள்வது தொடர்பில் கல்வி அமைச்சர் ஒரு செய்தி ஒன்றை வெளியிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு பெரும் இதாகத்தான் இருக்கு, சிக்கலாகத்தான் இருக்குது. தரம் ஒன்றுக்கு மாணவர்களை சேர்ப்பதற்கு நிறைய நிறைய செயற்திட்டங்கள், நிறைய நிறைய பிரச்சனைகளுக்கும் முகம் கொடுத்து கொண்டு வராங்க பெற்றோர்கள் இல்லையா. பாடசாலைகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாம் தர மாணவர்களை இணைத்துக் கொள்வதற்கான விண்ணப்ப பாடசாலைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதுடன் அதிபர்களின் நேர்முக பரீட்சை இருக்குதானே, அந்த நேர்முக பரீட்சையின் பின்னர் மாணவர்களை தெரிவு செய்யப்பட வேண்டும் என கல்வி அமைச்சர் அறிவிச்சிருக்காங்க. கல்வி அமைச்சர் விடுத்துள்ள சுற்றறிக்கையின் பிரகாரம் தான் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அத்துடன் 5-ஆம் தர புலமை பரீட்சைகள் இருக்குதானே, அந்த பெறுபவர்களின் அடிப்படையில் மாத்திரம் 6-ஆம் தரத்துக்கு மாணவர்களை இணைத்துக் கொள்ளும் செயற்பாடு நடைபெறும் எனவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது.